முதல் வருஷத் திதிக்குள்ள கட்சியை ஊத்தி மூடிடுவாங்க போல அன்னி பிரேமலதாவுக்கு எதிராக திரளும் தேமுதிக பிரேமலதாவின் பேச்சும் போக்கும் தேமுதிகவின் மீதிகளையும் முடித்து முடித்துக்கிட்டுவிடும் போல இருக்கிறது என்ன நினைப்பில் இப்படியெல்லாம் டிமாண்ட் வைக்கிறார் என தெரியவில்லை என்று ஓபனாக சாடுகிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் சமீபத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது இதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா இன்று நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட பலரும் தேமுதிக இந்த முறை தனித்து போட்டியிட வேண்டும் என்று கூறினார்கள் காரணம் கட்சியின் தலைவர் விஜயகாந்த் இல்லாமல் நாங்கள் சந்திக்கப்போ முதல் தேர்தல் இது ஒன்று அதிமுக கூட்டணி மற்றொன்று திமுக கூட்டணி பிறகு பாஜக கூட்டணி இல்லை என்றால் தனித்து போட்டியிடுவது என மொத்தம் நான்கு வழிகள்தான் எங்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்களின் கருத்து தனித்து போட்டியிடுவது அல்லது மீதமுள்ள மூன்று வழிகளில் யார் தேமுதிகவுக்கு அதிகமான இடங்களை அதாவது பதினான்கு மக்களவை இடங்கள் ஒரு மாநிலங்களவை இடம் கொடுக்கிறார்களோ அவர்களுடன் கூட்டணி வைக்கலாம் என்று மாவட்ட செயலாளர்கள் தெரிவித்துள்ளனர் என்றார் மாவட்ட செயலாளர்களில் ஒரு சிலர் நமக்கு உரிய மரியாதையை கொடுத்தால் மூன்றில் எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களுடன் கூட்டணி வைக்கலாம் என பேசினார் அதற்கு பிரேமலதா நன்றாக ஆலோசித்து நல்ல முடிவை எடுக்கிறேன் என உறுதியளித்தார் விஜயகாந்த் இருக்கும் போதை துரும்பாக விட்டது தேமுதிக இப்போது கேப்டனும் இல்லை இந்த சூழலில் எந்த தைரியத்தில் பிரேமலதா இவ்வளவு சீட்கள் டிமாண்ட் செய்கிறார் என்று அரசியல் விமர்சகர்களிடம் கேட்டபோது கடந்த பல தேர்தல்களில் தேமுதிக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை பிறகு இப்படி கேட்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது என புரியவில்லை மோடியின் கூட்டணியில் இருந்தும் அவரது பதவியேற்பு விழாவில் மூன்றாவது இருக்கையில் தான் சீட் ஒதுக்கப்பட்டிருந்தது இதனால் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடாது என பிரேமலதா கூறிவிட்டார் அதை கேட்டுக்கொண்டு விஜயகாந்த் செல்லவில்லை அதன் பிறகு இவர்களை முன்னிறுத்தி மக்கள் நல கூட்டணி அமைத்தார்கள் அதிலும் படுதோல்வி ஏற்பட்டது இரண்டாயிரத்தி தேர்தலில் பாஜக கூட்டணியில் இருந்தார்கள் அப்போதும் தோல்விதான் எனவே எந்த விஜயகாந்த் திறப்புக்கு வந்த கூட்டத்தை வைத்து கேட்கிறார்களா அது விஜயகாந்த் என்ற நல்ல மனிதருக்கு மக்கள் காட்டிய அன்பு தேமுதிகவுக்கு கொடுத்த ஆதரவு இல்லை என்பதை பிரேமலதா புரிந்து கொள்ள வேண்டும் பொதுக்கூட்டத்திற்கு நூறு பேர் வருகிறார்கள் என்றால் இஷ்டத்துக்கு பேசக்கூடாது விஜயகாந்த் நல்ல மனிதர் திமுக அதிமுக வேண்டாம் என்றார் பிறகு கொள்கையிலிருந்து மாறினார் அதிலிருந்து இறங்குமுகம் ஏற்பட்டது அந்த நேரத்தில் இதே லட்சத்துடன் வந்த சீமான் முன்னேறி கொண்டே செல்கிறார் தேமுதிக குடும்ப கட்சியாக மாறிவிட்டது கடைசியாக பூஜ்ஜியம் சதவீத வாக்குகள் கிடைத்தது கற்பனை உலகத்தில் பிரேமலதா

எங்களை கேட்ட விமர்சகர்கள் சொல்ற மாதிரி கேப்டனோட முதலாம் ஆண்டு நினைவஞ்சலிக்குள்ளேயே கட்சியை ஊத்தி மூடிடுவாங்க போலானி இவ்வளவு நாளும் கேப்டன் மனுஷருக்காக எல்லா தோல்விகளையும் தாங்கிட்டு இதே கட்சியில இருந்தோம் இனி இது சரிபட்டு வராது என்று கொட்டுகிறார்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கடந்த முறையை விட வரும் தேர்தலில் கடுமையான பின்னடைவை சந்திக்க வாய்ப்புள்ளதாக இந்தியா டுடே கணிப்பு முடிவுகள் சொல்கின்றன லோக்சபா தேர்தல் தேதி இந்த மாத இறுதியில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்கள் தான் எஞ்சியிருப்பதால் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது